ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தி ஃபால்கன் அண்ட் தி விண்டர் சோல்ஜரோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். கேப்டன் அமெரிக்கா அவரோட ஷீல்ட் அவெஞ்சர்ஸ் என் கேம்ல நம்ம ஃபால்கன் கிட்ட கொடுத்துருப்பாரு. அதை வச்சு அவர் என்ன பண்ண போறான்றதை இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஃபால்கன் என்னதா காட்டுறாங்க, அவர் அயன் பண்ணிட்டு கோட் ஷூட் மாட்டிட்டு கேப்டனோட ஷீல்ட் எடுத்து பேக்கில் வைக்கிறாரு. அப்போ கேப்டனோட பேச ஞாபகம் வரும், இது யாரோ மாதிரி இருக்கு ஃபால்கன் சொல்லியிருப்பாரு. இனிமேட்டில் அந்த மாதிரி இல்லைன்னு கேப்டனும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறாரு, அந்த ஃப்ளைட்டு உள்ள பேசிக்கிறாங்க. இப்படி எல்லையப்பன்ற ஒரு குரூப்பு நம்ம கேப்டன் வசந்த புடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி கடத்திட்டாங்க சொன்னோடனே, சரி ஓகே நான் பார்த்துறேன்னோடனே, இல்லை அவங்க இது மூலம் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் பண்ணாமல் நீ பார்த்துக்கணும் அமைதியான முறையில் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே கீழே இருக்க இன்ஃபார்மர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. உடனே நம்ம ஃபால்கன் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போயிட்டு அவங்க இன்ஃபார்மரை டிஸ்பிளேயில் காட்டுறாரு அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு. அதை ஃபால்கனை பார்த்துட்டு அவங்க ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறாரு. ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி அது உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க ஃப்ளைட்டை. நம்ம ஃபால்கன் ரெட் விங் ஓப்பன் பண்ணி விடுறாரு. அது ஃப்ளைட் வரத்தில் லேசராலேயே கோடு போடுது. உடனே ஃபால்கன் அங்கே போய்ட்டு அதை உடச்சி அந்த இடத்துள்ள இருக்க எல்லாருக்கூட சண்டை போட்டுருக்காரு. அப்போ ஒருத்தர் அட்டாக் பண்ணுறோம், அவரோட ரெக்கையை வச்சு அவர் கரெக்டாக ஷீல்டு மாதிரி வச்சுப்பார். அப்போ ஒரு புல்லட்டு பைலட் மேலே பட்டுறோம், பட்ட உடனே அவர் மயங்கி விழுந்துருவார். அந்த நேரத்தில் ஃப்ளைட்டை சாய ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபால்கன் அவர் கூட சண்டை போட்டுருப்பார். அந்த இடத்துல வசந்தியும் பார்த்துருவார், கேப்டனையும் பார்த்துருவோடனே அப்போ தான் கரெக்டாக பின்னாடி வந்து அவனை அடிச்சிருவான். ஃபால்கன் அடித்த உடனே அவரை கரெக்டாக அந்த கேப்டனை தூக்கினு போயிடுவாங்க. அவங்க தூக்கினு போகும்போது ஃபால்கன் அவங்க கூட சண்டை போட்டுருப்பார். அப்போ ஃபால்கன் அடித்து போட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து ஒரு பேர் ஷூட் எடுத்துன்னு பறந்து வெளில போயிடுவாங்க. ஃபால்கன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போவார். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹெலிகாப்டர்லாம் வச்சு ஃபால்கன் அட்டாக் பண்ணுவாங்க, ராக்கெட் லான்ச்சர்லாம் விடுவாங்க. ஃபால்கன் அவரோட ரெட் விங் ஓப்பன் பண்ணி விடுவார். அது ஒரு லான்ச்சர் விட்டு ஒரு ஃப்ளைட்டை காலி பண்ணுறோம். காலி பண்ண உடனே ரெட் விங் ஒருத்தர் அட்டாக் பண்ண உடனே ஃபால்கன் கயிறு போட்டு அவனே வச்சு கீழே தள்ளி விட்டுவார். தள்ளி விட்டு அந்த ஹெலிகாப்டருக்குள்ள இருக்கவங்க சண்டை போடுவார். அப்போ பின்னாடி இருந்து ஒருத்தர் சுட்டுருவான் அவன் மேலே. உடனே அந்த கேப்பில் வந்து கீழே வந்துடும். விழுந்தவொடனே ஃபால்கன் கீழே வந்து அந்த ஹெலிகாப்டருக்கு ஒரு டைம் பம்ப் செட் பண்ணிட்டு அங்கேருந்து பறந்து போவார். பறந்து போகும்போது அவனுங்களும் பறந்து வேறு ஹெலிகாப்டரில் போயிடுவானுங்க. அந்த ஹெலிகாப்டருக்கு எலியை கடந்து அவங்களையும் பிடிக்க முடியாது. ராக்கெட் லான்ச்சர் ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. இவர் என்ன பண்ணார், ஐடியாவை ஸ்லைடாக போயிட்டு அவங்க ஹெலிகாப்டர்கிட்டே போகிறாரு. அதனால் அவங்க ஹெலிகாப்டரும் வெடிஞ்சு சதுருது. ஆனால் லான்ச்சர் இவர் ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கரெக்டாக கேப்டனை பார்த்துறாரு. இருக்கிற இடத்த பார்த்துட்டோன்னே கரெக்டாக ஒரு அங்கே ஹெலிகாப்டர்லேருந்து கீழே தள்ளி விடுறாரு. இறங்கணுன்னு அந்த லான்ச்சர்லாம் அந்த ஹெலிகாப்டர் வெடிக்க வைக்கிறது. இவரும் அவர் எப்படியோ சேவ் பண்ணிடுறாரு. அங்கேருந்து பக்கத்தில் இருக்க துனிஷா கண்ட்ரிக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே அவர் ரோபோட்டை ரெடி பண்ணிட்டு அந்த இன்ஃபார்மர் கூட பேசிட்டு இருக்காரு. அப்போ அவரும் சொல்கிறாரு, இவங்ககிட்ட தான் நம்ம பயப்படணும், இவங்க தான் எல்ஏஎஃப் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களை ஆன்லைனில் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சரி அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுட்டு நம்ம ஃபால்கன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. எங்கே போகிறாரு பார்த்தா வாஷிங்டன் தான் போயிருப்பார். அங்கே போய்ட்டு இந்த ஷீல்டு நம்ம நாட்டோட அடையாளம் வச்சுன்னு, இது எப்பயுமே கேப்டன் மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டை டொனேட் பண்ணுருவார். அந்த இடத்துல நம்ம அயன்மேனோட ஃப்ரெண்டு ரோட்னியாக இருப்பார். அவர் அதை பார்த்த உடனே உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே அவரோ சரின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் பேசுவாங்க. அப்போ சொல்லுவார், நீயே அடுத்த கேப்டனாக இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் கேப்டன்கிட்ட சொன்னேன் இது வேற ஏதோ மாதிரி இருக்குன்னு, அது கேப்டன் தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போது நம்ம எதிரிகளாக நண்பர்கள் ஆகிட்டாங்க, நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, நாடே மாறி போச்சு அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு அந்த ஷீல்டை போய் பார்ப்பாங்க ரெண்டு பேரும். பார்த்த உடனே ரோட்னியாக சொல்லுவார், சரி நான் உன் அப்புறம் பாகரை எடுத்து விட்டு அங்கேருந்து போயிடுவார். ஃபால்கனாக அதை பார்த்து நிற்பார். அதை கட் பண்ணி அடுத்த சீனில் ஒருத்தன் ஒரு இடத்துக்கு வந்திருப்பான் ஹோட்டல் மாதிரி. அங்கே அவன் ஜாலியாக பேசிட்டு இருப்பான். செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. அங்கே ஒருத்தன் போட்டு எல்லோரும் அடிக்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம பக்கி தான் அது. நம்ம பக்கி எல்லாருமே அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணிவிட்டு எல்லாரையும் கொலை பண்ண உடனே அங்கே ஒருத்தன் கைது பூச்சின்னு இருப்பார். அப்போ அவங்க ஒருத்தர் இருக்காலும் நடிங்கிட்டே இருப்பான். அதை பார்த்து உடனே கிட்டே போகும்போது நான் எதையும் பார்க்கல ஐட்டம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ கூட பக்கி அவனை சுட்டுருவான். பார்த்தா இதெல்லாம் கனவு ஏன் சொல்லுவான். அவர் ஐட்டா விட்டு வந்துட்டார். ஆனால் இந்த மாதிரி கனவு வருது போல். அப்போ உனக்கு கனவு வருதான்னு கேட்பாங்க ஒரு டாக்டர் அவர்கிட்ட. அவரும் சொல்லுவார், அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல அப்படின்னு. உங்கள் ஹிஸ்ட்ரியை பார்த்து கவர்மெண்ட்டே நடிங்கி போயிருக்கு. அதனால் நீங்கள் வெளியே போனால் ஏதாச்சும் பண்ணுறீங்க, மக்களை கொல்ல மாட்டீங்கன்னு என்ன நம்பிக்கை? ஸோ உண்மையை சொல்லுங்கள், கனவை தான் கண்டிங்களா அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. அவரும் சொல்கிறது எந்த கனவு கல்ல அப்படின்னு. உடனே ஒரு பேப்பர் எழுதுறாங்க. ஊக்கமாக திருப்பியும் பேப்பர் எழுதுறீங்களா, எனக்கு போட்டு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால், நீங்கள் உண்மையை சொன்னால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னோம். சரி நான் சொல்கிறேன், என் லிஸ்ட்டில் விட்டு போன ஒருத்தனை நேற்று தான் முடித்தேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, உங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அதை பண்ண அப்படின்னு சொல்லுவார். செனட்டர் அவர் தான் ஹைட்ராக்கு வேலை செஞ்சிருந்தார் ரொம்ப நாளாக. ஹைட்ரா அழிஞ்சு போச்சு, ஆனால் அவன் அவளோட பவரை மிஸ்யூஸ் பண்ணுறான். நான் விட்டு சொல்கிறேன் இந்த பவர் எங்கே போவேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அவளை எங்கே வரும் தெரிஞ்சு கரெக்டாக பிடிச்சி அவளை நீங்கள் நினைக்கிற மாதிரி சாக அடிக்கலை. கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டியிருந்தேன், விளையாட்டு காட்டிட்டு அவள் இருக்கிற இடத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அது கேட்டோன்னா அவங்கள ரூல் நம்பர் 2 என்னன்னு கேட்குறாங்க. ரூல் நம்பர் 2 அது என்னன்னு அவரும் கேட்குறாரு. ரூல் நம்பர் 2 யாரையுமே காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அது ரூல் நம்பர் 1 இருந்தோம் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு.
சொல்லிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாருமே காயப்படுத்தலை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ரூல் நம்பர் 3, நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு முக்கிய காரணமே ரூல் நம்பர் 3 தான், நீங்க அதை தான் முக்கியமாக கடைப்பிடிச்சு அவனை அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் ரூல் நம்பர் 3 ஃபாலோ பண்ணேன், யாரையுமே கொலை பண்ணல அப்படின்னு சொல்றாரு. நான் அதான் விண்டர் சோல்ஜர், என் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தது, ஸோ அதனால தான் உங்களை பார்த்து சாரி கேட்டு போகிறேன் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போட்டார். போடனே போலீஸ்லாம் வந்து அவங்களை சுற்றி வளைச்சிடுவாங்க. ஸோ எல்லா ரூல்லையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஆனால் கெட்ட கனவு மட்டும் போகலாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த கனவு வரல சொல்கிறேன் அப்படின்னோடனே, நீங்கள் வெளிப்படையாக பேசணும், அப்போ தான் கவர்மெண்ட் உங்களை நம்புவாங்க அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. நான் தான் உங்களை நம்புகிறேனே அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. சரி அப்போ உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு அவங்கள கேட்குறாங்க. அவரும் அவரோட ஃபோனை கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்த்த உடனே இதில் 10 கான்டென்ட் கூட இல்லை, அது மட்டும் இல்லாமல் சாமோட மெசேஜும் நீங்கள் கண்டுக்கலை, ஒரு வாரமாக எனக்கு மட்டும் தான் கால் பண்ணியிருக்கேன், ஸோ சார் அப்படி தூக்கி போட்டுறாங்க. நீங்கள் எல்லாருக்கிட்ட பேசணும், நார்மலாக பழகணும், ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 100 வயசு ஆகுது, இஷ்டம் இல்லை, ஃபேமிலியும் இல்லை, இப்போ எதுக்கு என் மேலே கோப்பறீங்க சொன்னேன், அவன் அதை நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் அதை மாற ட்ரை பண்ணல, ரொம்ப சந்தோஷமாக இந்த 10 வருஷமாக உக்காண்டால, அது தவிர 90 வருஷமாக யாருக்காகவும் சண்டை போட்டுருந்தேன், எனக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தனிமையாக இருக்கீங்க, அதுவே உங்களுக்கு நரகம் ஆகிடும், இதை விட்டு இப்போயே வெளியே வர பாருங்கள், இல்லைனா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் கூடலாம் பயக்க ஆரம்பிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் உங்களை மன்னிச்சிருக்கு, அதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களும் மற்ற மனுஷங்க மாதிரி இருங்க பாருங்கள், எல்லாருக்கூட பழகுங்க, ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் பேசுங்க, சந்தோஷமாக இருங்க, இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், சுதந்திரமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பக்கி சொல்கிறாரு எதுக்காக அப்படின்னு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணேன், கட் பண்ணி அடிச்சில் பக்கி பேப்பர் பச்சுங்கிறார். ஒரு தாத்தா கூட பேசினார், அப்போ அவங்க வேலை சிறப்பு எப்பயும் போல் தானே சார் போறீங்க கேட்குறா. அதை பார்த்துட்டு அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு, இவளை டேட்டிங் கூட்டும் போக சொல்கிறாரு. அவகிட்ட போயிட்டு இவன் உன்னை டேட்டிங் கூட்டும் போனால் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு அவரை சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது, போகலாம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. போகலாமா அப்படின்னு அவரை சொல்லிட்டு, நாளைக்கு மதியானம் போகலாம் தாத்தா சொல்லி விட்டுவார். ஓகே, ஆனால் எனக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்குது, அது முடிஞ்சிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தா கிட்டேயும் 1943 அப்புறம் நான் டான்ஸ் ஆனதே கிட்டே இப்போ டான்ஸ் வர ஆடுன்னு சொல்லுவேன். அங்கே இருக்க பீன்ஸை பார்த்தனா பையன் நான் போந்தார் அப்போ சொல்லுவார், என் பையன் ஒரு கன்சல்டன்சி வேலை பார்த்தா அவங்க உண்மை வெளிநாட்டுக்கு போனால் அங்கே இருக்க அவன் தப்பான இடத்துல சாவடிச்சுட்டா சொல்கிறாங்க. ஆனால் எதுக்காக சாப்பிடுச்சா நீ போயிருக்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அதை நம்ம பக்கியும் கேட்டுன்னு இருப்பார். அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம சாம் அவங்க அக்கா பசங்களை பார்க்க வந்துருப்பார். அப்போ அவங்க அக்காவும் சொல்லுவாங்க, இது நான் போட்டை விற்கலான்னு இருக்கிறேன், இதனால எனக்கு லாஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம விற்க வேணாம், நம்ம இந்த போட்டை தொடர்ந்து நடத்தலாம், நான் வேணா பேங்க்கில் அப்ளை பண்ணுறேன், லோன் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அவங்க அக்காவும் சொல்கிறாங்க, நான் பல முறை ட்ரை பண்ணிட்டேன், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கு அவரும் சொல்கிறாரு, நான் ஒரே ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் பக்கி ஃப்ளவர்லாம் எடுத்துன்னு போவார் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு. போயிட்டு ஃப்ளவர்லாம் கொடுத்துட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. சோக்கிறவங்க பேர் குடிக்கணும் அந்த மாதிரி. அப்படி குச்சிடும் போது தான் அந்த அங்கிளுக்கு ஒருத்தர் கம்பெனி கொடுக்குறாருன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் பையன் இறந்ததோ ஒரு கவலையான விஷயம், அதுலேயும் அவர் எப்படியா இருந்தாலும் தெரியாதுன்னு ரொம்ப கவலையான விஷயம் சொன்னோன்னு. பைக்கும் எனக்கு ஒரு வேலை இருக்குது சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. எங்கே போகிறாரு பார்த்தோன்னா அந்த தாத்தாவை தான் பார்க்க வந்திருப்பார். அவரை பார்க்கும்போது அவர் பையன் ஃபோட்டோவை பார்ப்பார். அவரும் கேட்பார், டேட்டிங்கில் அடி போச்சு அப்படின்னு. நல்லா தான் போச்சு, உங்களுக்கு சாப்பாட்டு காசு கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கம் காசு கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டு அவர் ஒரு நோட் வச்சுருக்காரு. அந்த நோட்டை எடுத்து பார்க்குறாரு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் நம்ம சாமை காட்டுறாங்க ஃபால்கனில். அவர் வீட்டில் நல்லா சாப்பாடெலாம் செஞ்சுட்டு பேங்க்கில் போயிட்டு லோன் கேட்கலான்னு போகிறாரு. அடுத்த சீனில் எல்ஏஎஃப் ஃபாலோ பண்ணி ஃபால்கனோட இன்ஃபார்ம் இருக்காங்கள, அவன் போயிருப்பான். அவன் போயிட்டு அவன் பாக்கெட்டில் ஃபோனை வச்சுருப்பான், ஃபோனை யாருக்குமே தெரியாமல் வீடியோ கேம் ஆன் பண்ணிடுவான். ஆன் பண்ணிவிட்டு அங்கே எல்லாருமே வந்துடுவாங்க. வந்த உடனே இவனும் பக்கத்துறவங்கிட்ட இங்கே என்ன நடக்க போகுது கேட்குறான். அவனும் எதுவுமே சொல்ல மாட்டான். உடனே இவங்க எல்லாருமே போகிறாங்க, ஒரு இடத்துல போய்ட்டு மாஸ்க் கொடுக்குறாங்க, அது எல்லாருமே எடுத்து மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த பில்டிங்லேருந்து ஒருத்த பணத்தை தூக்கி போகிறான். தூக்கி போட்டு அந்த பணத்தை கொள்ளை அடித்து கைமாற்றி விடுறான். அப்போ அந்த இடத்துல போலீஸும் வந்துடுது. போலீஸ் வந்து நீ அவங்கள போட்டு அடிக்கிறான். ஒரு ரெடி பவர்ஃபுல் ரெடியாக இருக்கும், அது வேறு லெவலில் இருக்கும். இவனும் அவனை பார்த்து மடுக்குவான். அப்போ ஈரசம் காரெலாம் பார்த்தா அவன் கையை பிடுங்கி அவனை தூக்கி அடிச்சிடுவான். தூக்கி அடிச்சு அவன் மூஞ்சில ஒரு அடி அடிச்சிடும். அச்ச உடனே இவன் மயக்க அடிச்சு விழுந்துருவான். அந்த சீனை கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் நம்ம சாமை காட்டுறாங்க. அவர் பேங்க்கில் வந்து லோன் கேட்டிருப்பார். அப்போ சொல்லுவாங்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஏதாவது படத்தை நினச்சிருக்கலாம், நீங்களே கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாமை என்ன பண்ணுவார், ரெக்கையை வச்சு காட்டுவார் அப்படி கையில். அதை பார்த்துனே ஃபால்கன் நீங்கள் தானே அடி சொல்லணும், கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லி செல்ஃபி எடுப்பார். செல்ஃபி எடுத்த பிறகு அதை பார்ப்பார். இதில் ரொம்ப டிரான்சாக்ஷனே போல கடந்த 5 வருஷமோ, அதனால உங்க லோன் கொடுக்கறது கஷ்டம் தான் அப்படி சொல்லுவார். சொன்னே இல்லை, நானே மறைஞ்சு போனவன் தான், அதனால தான். ஆனால் எங்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்த கான்ட்ராக்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷிங் பீஸை நல்லா ஆகிட்டே தான் சொல்லணுன்னு. இல்லை இது ரொம்ப டிரான்சாக்ஷன் இல்லை, ஃபண்டு வர எங்களுக்கு குறைஞ்சி போச்சு, உங்களோ எங்களால் அசிப் பண்ண முடியாது சொல்லி கொடுத்துருவார். அவரும் கொடுத்தவனே அவரை வாங்கிட்டு வெளில வரும்போது அவங்க அக்கா சொல்லுவாங்க, நான் சொன்னல இதெல்லாம் கிடைக்காது, வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே நீ இதை பற்றி பேசாத, நம்ம அப்பா அம்மாவோட போட்டு அப்படின்னு அவரும் சொல்லுவார். அதை நான் காப்பாற்றாமல் விட மாட்டேன், நீ வேறு ஏதாவது பேசி பேச சொல்லிட்டு அவரை அங்கேருந்து அவங்கள கூட்டின்னு போவார். அந்த சீனை கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் அவர் போட்டில் இருக்கார். போட்டை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பார். ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்தோடனே பார்ப்பார் அந்த மெசேஜை. அந்த மெசேஜில் என்ன வந்திருக்குன்னா, அந்த அவன் இன்ஃபார்ம் இருக்கான, அவன் தான் அமைச்சிருப்பான் மெசேஜ். இந்த மாதிரி அமைச்சிட்டு போட்டோவே அமைச்சிருப்பான் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அதை பார்த்த உடனே அவங்கள
பாக்குறாரு, உன்னை ஆன்லைன்ல தானே ஃபாலோ படுத்தணும், உன் யார் ஹீரோ தான் காடுத்தனா அப்படின்னு சொல்லுவேன். தெரியாம பண்ணிட்டப்பா, சரியாச்சுதான் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லுவான். அதை பார்த்துட்டு அவன் வட்டியெல்லாம் பாப்பா, என்ன எல்லாம் பயங்கரமா வச்சிருக்கானுங்க அப்படின்னு. ஆமா, அவனுக்கு ஏதோ பித்த காரணங்களா இருப்பானு போல அப்படின்னு சொல்லாரு. சரி, இமிடியாச்சு அவங்களை ஆன்லைன்ல ஃபாலோ பண்ண சொல்லாரு. அப்போ அவங்க அக்கா வந்து இதை பாரு அப்படின்னு சொல்லி டிவி ஆன் பண்றாங்க. டிவி ஆன் பண்ணால் அதில் நியூஸ் வரும், இந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு ஒரு புது கேப்டன் அமெரிக்கா தேவைப்படுறாரு, நாட்டை பாதுகாக்க ஒரு நாயகன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் செக்ரட்டரியும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தோம், அதனால உங்களுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம், புது கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டுறாங்க. நம்ம புது கேப்டன் இருக்கா பார்க்கவே வேற லெவலில் இருப்பார். பார்த்தா சப்ப மூஞ்சி, யாரா இவன், செம காமெடியாக இருப்பான். இதோடு இந்த எபிசோடு செம காமெடியாக முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து வெல்கம் டு அவர் சேனல். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.